முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த ஆறுமுகசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த ஆணையத்தை தொடரலாம் என சொன்னதற்கு இருவருக்கும் இந்த ஆணையமானது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அதாவது இந்த ரெஃபரன்ஸுங்கிறது ரெண்டு பார்ட், ஒன்று வந்து 22/9 ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஒன்று. அந்த 22/9ங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி எப்படி அந்த அம்மா இருந்தாங்க, என்ன எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறத பார்த்து சொல்லியிருக்கோம். மொத்தமாக ஒரு 151-52 விட்னஸ், 54 மொத்தம் பெட்டிஷனர் அவங்களும் சேர்த்து விசாரிச்சுருக்குறோம். இதில் காலதாமதம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, ஒரு முதல் ஒரு மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் விடணும் சட்டப்படி, அது இந்த ஆணையத்தால் விடப்பட்டது. அதற்கு பிறகு தான் விசாரணையை துவங்கணும், அது துவங்குகிறோம். அதிலிருந்து 12 மாதம் சுமாராக ஒரு வருடத்திற்குள்ள 149 சாட்சிகளை நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். இந்த வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வச்சபோது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கருத்து தெரிவித்த போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு நீதிமன்றமானது 200 நாள் ஒர்க் பண்ணும். நான் கிட்டத்தட்ட 150 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சாட்சிகள் விசாரித்த அதாவது எண்ணிக்கை வேணால் 150 இருக்கலாமே தவிர, ஒவ்வொருவருடைய சாட்சியமும் ரொம்பவும் அதிக பக்கங்களை கொண்டது. அதனால் இந்த ஆணையமானது ஒரு நீதிமன்றம் போலவே செயல்பட்டுருக்கிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஸ்டே வாங்கிறது, ரிட்டு போடுறதெல்லாம் அவங்கவுங்களோட உரிமை, அதை நான் தடுக்க முடியாது. அதனால் அவங்க சட்டப்படி போனாங்க. அதுவரை நான் காத்திருக்கணும். காத்திருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆணையமானது 2 சாட்சிகள் மட்டும்தான் விசாரித்தோம். நான் அதுக்கப்புறம் வேறு யாரையும் விசாரிக்கல. அதனால் நான் அந்த ஒரு வருடத்திற்குள் எல்லா சாட்சியத்தையும் விசாரித்து விட்டோங்கிறது தான் சாதாரண உண்மை. அதாவது அது அறிக்கையில் தானே சொல்ல முடியும். நீங்கள் கரெக்டாக 20வது கேள்வியே குரோர்பதியில் கேட்குற மாதிரி கேட்டீங்க. அதனால் இதுக்கு தான் 500 பக்கம் ஆங்கிலத்திலையும் தமிழில் 608 பக்கமும் எழுதியிருக்கிறோம். 3 வால்யூம், அதோட சாட்சியத்தோட சுருக்கத்தன்மை எல்லாமே கொடுத்துருக்குறேன். அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும், அதை வெளியிடலாமா என்னங்கிறது. அதை அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, அதை சொன்னோம்னா அதுக்குள்ள எலாபரேட்டாக போகணும். நான் வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கல. அவங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வாய்ப்பு தர்றோம். அவங்க நான் வரலன்னு எழுதி கொடுத்ததுக்கு பிறகு நான் ஒருவரை கட்டாயப்படுத்துவது அது நீதிமன்றத்திற்கு அவ்வளவு சரியிருக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த உரிமையை சோதித்து பார்க்கவில்லை. அது எப்போ சோதிக்க முடியும்னா, எல்லா விட்னஸும் விசாரித்ததுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட போகணும். அவங்ககிட்ட போனால் மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆணையம் தொடர்றதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சசிகலாவுக்குன்னு சொல்லுவீங்க, அப்போலோ கொடுத்துருக்கும்பீங்க. அதனால தான் நான் இதோட வைண்டப் பண்ணிட்டேன். அவங்க வரலன்னாங்க, அதை எழுத்து மூலியமாக வாங்கிட்டு விட்டுட்டேன். இல்லை, 11-13 மாதம் சொல்ல, மறுபடியும் 3 வருஷம் சொல்லாதீங்க. ஆமாம், இல்லை அது என்னை பொறுத்தவரை எல்லாமே நிறைவாக தான் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய.
இல்லை எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் தொடர்ந்து உங்கள் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டே வர்றேன்ல, அதில் நான் ஏதாவது விட்டுட்டனோ அப்படின்னு பார்த்தேன், எதையுமே விட்டு வைக்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லு. அதுதான் ரிப்போர்ட். அதை என்ன பதில் சொன்னாலும் அது ரிப்போர்ட்டை வெளியில் சொல்றதுக்கு அது அங்கே ஒருத்தர் பண்ணுறாரு, அவருனால முடியுது பண்ணுறாரு, அது ஏதோ ஒரு விளம்பர யுக்தியில் பண்ணுறாரு, அதை நான் என்ன சொல்ல முடியும். அது அதை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்லலாம், நாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி மட்டும் இந்த கோயம்புத்தூரில் இந்த சென்னையில் ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையை மட்டும் கூப்பிட்டு விசாரித்தோம், ஏன் அந்த ஆஸ்பத்திரியில் தான் அனுமதிக்கப்பட்டார்கள். சரி, அவங்க துணைக்கு யாரை கூப்பிட்டுக்கிட்டாங்க டெல்லியிலிருந்து? எய்ம்ஸை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவங்க எய்ம்ஸ் எத்தனை தடவை வந்தாங்க? அஞ்சு தடவை வந்தாங்க, அஞ்சு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அஞ்சு ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க? அந்த அம்மா இறந்து 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க. சரி, இது எத்தனாவது ரிப்போர்ட்டு? மேட்ரு ஆஃப் அரித்மெட்டிக் எத்தனாவது ரிப்போர்ட்டு? 6வது ரிப்போர்ட்டு. சரி, அவ்வளோதான், இது 6வது அறிக்கை. சரி, இப்போ இந்த அறிக்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வீங்க, யார் விசாரணை வளையத்துக்குள்ள வர்றது? யார்? இல்லை, எய்ம்ஸ் டெல்லி சொல்லிச்சுன்னா டெல்லியில் இருக்கிற இதுக்கு மேல யார் வந்து பார்த்தா? இப்போ அடுத்தது யார் வருவாங்க? எனக்கு தெரியாது. இல்லை, சாதாரண ஈக்குவேஷன் கேட்டேன். என்னுடைய பழைய உத்தரவுலயே சொல்லியிருக்கேன், அவங்க மருத்துவரை அனுப்பி விசாரிச்சது எல்லாத்துக்குமே நான் பழைய உத்தரவுலயே நன்றி தெரிவிச்சு தான் உத்தரவு கொடுத்தேன். ரெண்டு பேருமே, ரெண்டு வழக்கறிஞர்களும், ரெண்டு பேரும் மருத்துவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சசிகலா தரப்பு சத்திக்கலாம் சார். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த ஒரு தீர்ப்புலையுமே இறுதியாக நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை மிக முக்கியமாக தெரிவித்திருந்த வழக்கம். அதுபோன்று உங்களுடைய இந்த விசாரணை ஆணையத்துடைய கருத்துக்களையும் இருவர் காலங்களில் ஒரு தலைவரை அனுமதித்தால் இப்படி ஒரு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் ஏதாவது குறிப்பிட்டு கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, ஒரு முக்கியமான தலைவர் மறைவு, தமிழகமே தெரிவி பார்க்கறதில்ல, உலகமே தெரிவி பார்க்க முடியுது. உங்களோட கைட்லைன்ஸ் இதை மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் ஒரு தலைவரை அனுமதிச்சிங்கனாலோ இல்லை ஒரு முதலமைச்சரை அனுமதிச்சாலோ இப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அரசுக்கு? இல்லை, நான் அந்த எந்த பரிந்துரையும் செய்யலை. காரணம், பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, இவங்க ஒருத்தர் தான் ஒரு பெக்யூலியராக இவங்களை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அது அதை குறித்து ஒரு சில கருத்துக்கள் எனக்கு உண்டு. இன்ஃபேக்ட், ஒருத்தர் பில்லு போட்டவங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஒரு 6 பேர் பில்லு போட்டிருந்தாலும் அந்த பில் போட்டவங்க அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பான கருத்துவை, யோசிக்க வேண்டிய கருத்தை தான் முன் வச்சு பேசியிருக்காங்க. அதில் வந்து அவங்க வெறும் இது இல்லை, அதில் ஒரு அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒருத்தரோட அந்த ஒய்ஃப் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன அதையே தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒருத்தர் போடணும், இது எப்படி இப்படி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு அந்த ஆதங்கம் உண்டு. இருந்தாலும் இது குறித்து அரசுகளானது எல்லா வகையிலையுமே ஏற்கனவே சட்டப்பிரிவுகள்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ரேராக ஏற்பட்டது. இது அதனால் இதுக்கு பரிந்துரைன்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. எல்லாமே எல்லாமே போதுங்க. அதாவது ஆசையாக இருக்குன்னு இல்லை, அதோட ஒரு நிறைவு பெறுமான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ள எதோ தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன எப்படி எப்படியோ வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறது, எதெல்லாம் தவிர்த்துக்கலாம் இந்த ஆணையம்னு யோசித்தோம். அதில் இதெல்லாம் போய் வெளியில் போய் பார்த்து அதை இது பண்ணி அந்த அந்த பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியத்துவத்தையும் நான் அதில் ஒன்றும் இல்லை. அவங்க வீட்டை பார்க்கலாமே தவிர, அங்கிருந்து அவங்க மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க, அதுலையெல்லாம் எந்த விதமான ஒரு அதாவது சந்தேகத்தன்மையான ஒன்றும் எதுவுமே கிடையாது.
அது அவங்க அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவங்க வீட்டை போய் பங்களாவை போய் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, அது எல்லாமே விசாரிச்சிருக்கிறோம். அது அந்த அம்மாவுக்கு என்ன உடல்நிலை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவங்க உடம்ப யார் அதெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து. சார், வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருந்தா அவங்க வந்து பிழைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சிஐ பிள்ளை லண்டன் மருத்துவர் அவர் சில பரிந்துரைகள் சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது, ஆனால் அவரிடம் நேரடியான விசாரணை ஆணையம் மேற்கொள்ளாது. உண்மை வெளிநாடு கொண்டு போறதுக்கான முயற்சி மேற்கொள்ளல, அதுக்கான சூழல் இல்லையா? நீங்கள் விசாரணை எதுவும் இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கேன். இது ஒரு என்னுடைய ஒரு விசாரணையினுடைய ஒரு போர்ஷன்ட்ட வந்துட்டீங்க. அது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பேட்டி எடுத்த சந்தேகம் எழுப்பின அத்தனை சந்தேகங்களையும் முடிஞ்ச வரைக்கும் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். நான் எழுதுனது குறைவு, நான் எழுதுனது ரொம்ப குறைவு. ஒவ்வொரு இதுக்குமே சாட்சியத்தை தான் நிறையா சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே என் கருத்தை தனிப்பட்டு அதிகமா சொல்லுவேன். அதுவும் உபயோகமா இருந்தது. அந்த செய்தித்தாள் நேற்று வெளியில் விட்டா இருப்பாருங்க, எய்ம்ஸ், அதுல தான் நிறைய யோசனைகள் எனக்கு அதுக்கப்புறம் பிறந்தது. இதெல்லாம் நாம செய்யணும் அப்படின்னு அதுபடியே இன்னைக்கு உடனே காலையில 9 மணியிலிருந்து அந்த பணியை நிறைவு செஞ்சேன். அதனால ஒவ்வொருத்தர் கருத்தை சொன்னதை தவறா சொல்ல, அந்த கருத்தை எல்லாம் அதுல இடம்பெற்றிருக்கான்னு பாத்துக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இல்ல, அதாவது அதுக்குள்ளேயே போக வேண்டாம். ஏன்னா அது அறிக்கை அவங்க அரசாங்கத்திட்டு கொடுத்துட்டேன், அதை நானே சொல்ல முடியாது. பரிகாசம் பண்றதுக்காக சொல்றது இது மாதிரி அப்படின்னு சொல்லி, 700 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களே என்னன்னா, எனக்கு பென்ஷன் பாதிப்பான வருதுல்ல, அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க தானே வந்தாங்க, அவங்க சொல்றதுக்கு இந்த ஆணையம் வேண்டாங்கிறதுக்கான ஒரு காரணங்கள். மீதி பேர்ல பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க எங்க இல்லைன்னா 100 ஆபீஸில் இருக்கு போறாங்க. இதுல எப்படி ஒண்ணு, அதாவது ஆக்ட்லயே இருக்கு, இது எப்படி செய்யணும்னு. அதனால இது வந்து சொல்றவங்க சொல்லிக்கலாம், இது வேண்டாங்கிறவங்க சொல்லலாம். அது ஏன் எனக்கு மட்டும் சொல்றாங்க? இல்ல எனக்கு மட்டும் ஏன் சொன்னாங்க? இல்ல நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன், ஏன் எனக்கு மட்டும் சொன்னாங்க? பணம் செலவாகுது எப்படின்னு ஏன் இல்ல, இத்தனை ஆணையம் அமைச்சாங்களே, மற்றதுக்கு சொல்லாம எனக்கு மட்டும் பணம் செலவாகுதுன்னாங்களே ஏன்? நீதிபதி நீங்களே பதில் சொல்றீங்க. இல்லீங்க, அதாவது அதையெல்லாம் சொன்னோம்னு வைங்களேன், அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா அது எது வேணுமோ அத சொல்ல மாட்டாங்கல்ல பொதுவா. என்ன சொன்னாங்க? ஒண்ணு வாங்கணும், சரி பாக்கணும், வேற எதுவுமே அவங்க சொல்ல முடியாதல்ல. இல்ல போயிட்டு வாங்க. இல்ல என்னன்னா, நீங்க இத்தனை பேர் காத்திருக்கிறீங்க, அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தினம் இத்தனை கேமரா என்னை சுத்தி சொல்லுது, ஒரு 14 மாதத்துக்கு, அதுவும் தினம் கால் ஷீட் எனக்கு. இது மாதிரி நீங்க யாரும் இது மாதிரி ஒத்துழைப்பு யார சொல்றது, சொல்ல போனா பெரிய ஸ்டார் வேல்யூக்கெல்லாம் இத்தனை கேமரா, இவ்வளவு ரெகுலரா வருவீங்களா எனக்கு தெரியல. ஆனா என்ன போய் எடுத்தீங்க, அது அதுக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையிலையும் இத பார்த்த அங்க பாத்தீங்களா, ஆனா அத கரெக்டா கோஆர்டினேட் பண்ணீங்களே. அடுத்தது என்ன போட்ட உடனே ஒரு விளம்பரம் ஒண்ணு போடுவீங்களே, ரொம்ப அமைப்பான ஒரு விளம்பரம், அது எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டீங்களோ? அதாவது அவங்க இல்ல, அவங்க குடுக்கறாங்க, நாங்க வாங்கிக்க வேண்டியதுதான் பொறுப்பு, அதை வாங்கிக்கிட்டோம், அதான் பரிசீலனை செஞ்சோம், அவ்வளவுதான்.
அது வந்து நீங்க எல்லாம் தான் சொல்லணும், படிச்சு பார்த்துட்டு திருப்தியா இருக்கா, உங்க சந்தேகங்கள் உங்க சந்தேகத்துக்கெல்லாம் மறுபடியும் அதுல பதில் இருந்ததா, இல்ல இன்னமும் குறைகள் அதுல இன்னும் எதிர்பார்த்தது ஏதாவது விட்டு போயிடுச்சா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும்.